ஜெயலலிதா மறைவருக்கு பிறகு ஒன்றிணைந்த ஓபிஎஸ் இபிஎஸ் அணிகள் மீண்டும் பிரிந்தபோது ஓபிஎஸ் அணிக்கு சென்ற கோவை செல்வராஜ் எடப்பாடி பழனிசாமியை கடுமையாக தாக்கி பேசி வந்தார். இந்நிலையில் திடீரென அவர் ஓபிஎஸ் மீதும் குற்றம் சாட்டி விலகியது அந்த அணியினருக்கு அதிர்ச்சி ஏற்படுத்தியுள்ளது. கோவை செல்வராஜ் ஆடியோ வெளியிட்ட நாளில் இருந்து இன்று வரை அவரது செல்போன் அனைத்தும் வைக்கப்பட்டிருக்கிறது. மறைமுகமாக அமைச்சர் செந்தில் பாலாஜி மூலமாக திமுகவில் இணைய கோவை செல்வராஜ் காய்கள் நகர்த்தி வருவதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. முதல்வர் மு க ஸ்டாலின் இன்று டெல்லி சென்று திரும்பி வந்த சில நாட்களில் அவரை சந்தித்து முறைப்படி திமுகவில் கோவை செல்வராஜ் இணைவார் என கூறப்படுகிறது.